ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, காக்டெயில் வந்து டேம்டு காக்டெயில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். இப்போ நிறையா நண்பர்கள் நம்ம வந்து காக்டெயில் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். காக்டெயில் வந்து டேம்டு, அதாவது பழகின காக்டெயில் வந்து எப்படி இருக்கும். இப்போ கடையில் நம்ம போய், இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பெட் ஷாப்பில் போய் நம்ம வந்து ஒரு காக்டெயில் வாங்கினோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து டேம்டு காக்டெயில், அவங்ககிட்ட நல்லா பழகும், இதை தான் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக ஒரு காக்டெயில் வாங்கினீங்கன்னா அதோட விலைக்கும் டேம்டு காக்டெயிலுடைய விலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ டேம்டு பண்ணியிருக்கக்கூடிய காக்டெயில் வந்து விலை வந்து கூட இருக்கும், நார்மலாக ஒயில்டு அதாவது நல்லா பறக்கக்கூடியது வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா, டேம்டு காக்டெயிலு நம்மள்கிட்ட இருக்குது, டேம்டு காக்டெயில் இருக்குது, உங்கள்கிட்ட நல்லா பழகும்னு சொல்லி நிறையா வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து பெட் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லி வந்து மக்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்பொழுது அந்த காக்டெயில் அவங்ககிட்ட வந்து சரியான முறையில் பழக மாட்டேங்குது. அப்போ வந்து என்னாகுதுன்னா, அவங்க வந்து இது பழக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. அப்போ வந்து ஒரு டேம்டு காக்டெயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் போகிறீங்க முழுசாக. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டேம்டு காக்டெயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டேம்டு காக்டெயில் வந்து எப்படி இருக்கும்னா, எப்பயுமே கூடுக்குள்ளே வந்து இருக்காது. முழுசாக வந்து கூண்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா கூண்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது, கூண்டை விட்டு வெளியே வரணும்னு தான் பார்க்கும். இப்போ நீங்கள் வந்து கூடில் வச்சுருக்கீங்கன்னா உங்களை பார்த்தாவே வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் இங்கிட்டும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரியாக விசிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களை பார்த்து வந்து விசில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, கூடுக்குள்ளே இருக்க எனக்கு பிடிக்கலை, நான் கூடை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்றதை அது சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கூடுக்குள்ளே இருக்கிறத பிடிக்கவே பிடிக்காது, 24 மணி நேரம் உங்கள் கூடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் டேம்டு காக்டெயில். அதே போல் வந்து உங்கள்கிட்ட பழகின காக்டெயில் எப்படி இருக்கும்னா, டேம்டு காக்டெயில் எப்படி இருக்கும்னா, எந்த நேரமுமே உங்கள் ஷோல்டரில் ஏறி உட்காந்துக்கிறோம், இல்லை உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிறோம், நீங்கள் வந்து அதை நீங்கள் சொரிஞ்சு விடணும். சொரிஞ்சு விட்டு, அதாவது அதனுடைய புடனியை நீங்கள் சொரிஞ்சு விட்டாலும், வாயில் கை வச்சாலும், என்ன நீங்கள் பண்ணாலும், தலையிலாக நீங்கள் குப்புற படுக்க போட்டால் கூட அந்த காக்டெயில் வந்து உங்களை ஒன்றுமே செய்யாது, கடிக்கவே கடிக்காது. அப்படி அதை கடிக்கணும்னு நினச்சா கூட லேசாக பொய் கடியாக லேசாக அவங்க மேலே அப்படி வச்சுட்டு எடுத்துரும். அதுக்கு வாயை கடிக்க போகும்போது கூட இவர் நம்மளுடைய ஓனரு, இவரை கடிக்கக்கூடாதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். 100%க்கு 100% உங்கள் கூடயே விளையாடணும், உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மட்டும்தான் நினைக்கும் இந்த டேம்டு காக்டெயில். அதே போல் இந்த டேம்டு காக்டெயில் மட்டும் என்ன எப்படி இருக்கும்னா, அந்த ஒயில்டு காக்டெயிலை விட கொஞ்சம் வந்து அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய விசிலிங் ஸ்டைல் வந்து நிறைய மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ வந்து நார்மல் காக்டெயில் எப்படி இருக்கும்னா, கூடில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா பெரிய லெவலில் விசிலிங் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அது சில சமயம் மட்டும்தான் விசில் பண்ணும், ஒரு மாதிரியான சவுண்டுகள் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இதே இது நீங்கள் பழக்கப்பட்ட டேம்டு காக்டெயில் எப்படி இருக்கும்னா, விசிலிங் பல வகையான விசிலிங் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறத நல்லா உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரியே விசிலிங் பண்ணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ குக்கர் விசில் அடிக்குதுன்னா அந்த குக்கர் விசிலை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதே மாதிரி குக்கர் விசில் அடித்தா எப்படி அடிக்கும், அதே மாதிரி விசில் அடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாப்பாவுடைய பேரை சொல்லி சொல்லி நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை காதில் உள்வாங்கி அதே மாதிரி அந்த பாப்பாவை எப்படி கூப்பிட்றீங்களோ அதே மாதிரி விசிலிங்லேயே கூப்பிடும் அது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நார்மல் காக்டெயிலுக்கும் ஒயில்டு காக்டெயிலுக்கும் டேம்டு காக்டெயிலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதே போல் அதனுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும்னா, நார்மல் அதாவது ஒயில்டு காக்டெயிலோட விட அறிவு அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். எப்படி அறிவு அதிகமாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் கூண்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு உணவை நீங்கள் வைக்கும்போது அந்த உணவை எடுத்துக்கிறாது, எடுக்காமையே என்ன செய்யும், வெளியே வரணும், உங்கள்கிட்ட வரணும், உங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி என்னென்னலாம் முயற்சி பண்ண முடியுமோ, கூட விட்டு வெளியே வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியுமே அந்த காக்டெயில் பண்ணும். நீங்கள் அதுக்கடுத்து உங்கள் கையில் தூக்கிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்கள் கையிலே ஏறி அதனுடைய உணவை சாப்பிடும். அதனுடைய ஓனரை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் கையில் வந்து நீங்கள் கூடுக்குள்ளே போய் நீங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றீங்க, கையை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா பறந்து வந்து உங்கள் கையிலேயே உட்காந்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒயில்டு காக்டெயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையை உள்ளே விட்டாவே பயந்துக்கிட்டு பறந்து போகும். அதே மாதிரி நீங்கள் வாய் பக்கத்தில் கையை வச்சுட்டிங்கன்னா உங்கள் கையில் ரத்தம் படுற வரைக்கும் கடிக்கும். ஆனால் டேம்டு காக்டெயில் வந்து நீங்கள் எப்படி அந்த காக்டெயில் நீங்கள் பிடிச்சாலும் சரி உங்களை கடிக்கவே கிடைக்காது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்கள் குழந்தைகள் வந்து அந்த காக்டெயிலை பிடிச்சி விளையாடன்னு ஆசைப்பட்டு பிடிச்சா கூட அது வந்து கடிக்காது. ஏன்னா இவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்கன்னு நல்லா அதுக்கு தெரியறனால
அது வந்து நம்மளை கடிக்காது. ஆகையால் நண்பர்கள் வந்து பெட் ஷாப்பில் போய் காக்டெயில் நீங்கள் வாங்குறீங்க, ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க, நான் வளர்க்குற காக்டெயிலு இது டேம்டு காக்டெயிலு, எப்படி அது என் கூட விளாடுது, எங்கள் குழந்தைகளோட எப்படி விளாடுதுன்ற முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய காக்டெயில் மட்டும்தான் அது வந்து டேம்டு காக்டெயிலு. நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பழகுதா, நீங்கள் கையை வச்சா கடிக்காமல் இருக்கா, உங்கள் கை மேலே ஏறுதா, உங்கள் ஷோல்டர் மேலே ஏறுதா, உங்களை விட்டு பறந்து போகாமல் இருக்குதா. நாங்கள்லாம் ரெக்கையை கட் பண்ணாமத்தே வச்சுருக்கோம், ரெக்கையை கட் பண்ணாமல் இருந்தும் நம்மளை விட்டு பறந்து போகணுன்ற சிந்தனை வராமல் இருக்கா, ரெக்கை வளர்ந்தோடனே சிலதெல்லாம் பறந்து போகணும்னு நினைக்கும், அந்த மாதிரிலாம் எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் நீங்கள் இது டேம்டு காக்டெயில்னு சொல்லி நம்பி காசை கொடுத்து நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒயில்டு காக்டெயிலவே வந்து இது டேம்டு காக்டெயில்னு சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து நீங்கள் காக்டெயிலை வாங்குங்க. நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த மாதிரி பெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பேசிக்கிட்டு வரோம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்.